ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப லேசினஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு முடிக்கிற லேசி சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியான பொருட்களே போதும் இந்த வறுவல் செஞ்சு முடிக்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் வந்து நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு. இந்த இஞ்சி பூண்டோட அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் வந்து நம்ம ஊற்றுனதோட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அவ்வளோதான் நம்மளோட லேசி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக இதே மெத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்றலாம். அந்த கொத்தமல்லியோட வாசமும் சூப்பராக இருக்கும். வீட்டில் சிக்கன் இருக்குது, ஆனால் உங்களுக்கு செய்ய ரொம்ப லேசினஸாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து தக்காளி நறுக்கணும், அது பண்ணணும், மசாலா அரைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் மிளகாத்தூள் இருந்தால் போதும். கண்டிப்பாக டேஸ்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பாய்.